வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக நித்தம் ஒரு யுத்தம் ப்ரோ. அப்படி தான் ப்ரோ வாழ்க்கையை போயிட்டுருக்கு. நீங்கள் தினமும் ஒரு யுத்தத்தில் தான் ப்ரோ நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் அப்படி வாழணும் தான் ப்ரோ இவங்க எல்லாம் கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. ஓகே, மேட்டருக்குள்ள போவோம். இப்போ தான் ஒரு லாக்டவுனில் வெளியே வந்திருக்கான். அதுக்குள்ளே இன்னொன்று, புது நோய்னா எப்படி? இப்போ தான் ஒரு லாக்டவுனில் வெளியே வந்திருக்கான். அதுக்குள்ளே இன்னொன்று, புது நோய்னா எப்படி? இப்போ தான் ஒரு லாக்டவுனில் வெளியே வந்திருக்கான். அதுக்குள்ளே இன்னொன்று, புது நோய்னா எப்படி? அகெயின் லாக்டவுனா? நான் சொல்லல, அவங்க தான் சொல்கிறாங்க. இதை நான் முன்னாடியே கணிச்சிட்டோம் நாங்கள். அடுத்து ஒரு லாக்டவுன் பேண்டமிக் கொண்டு வருவாங்க, திருப்பி ஒரு சுழற்சியில் லாக்டவுன் போடுவாங்க. ஒரு 6 கிட்ட ஸ்கூல்லாம் இருக்காது. எழுதி வச்சுக்க, நோட் பண்ணிக்கோ, இல்லை வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோ. நடக்கலாம் என்ன கேள்வி? கவர்மெண்ட் என்ன சார் பண்ணுது? எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் குறைச்சனா எப்படி தம்பி? எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் குறைச்சனா எப்படி தம்பி? கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கொடுங்கள சண்டை போட சொல்றியா? கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கொடுங்கள சண்டை போட சொல்றியா? ஸோ இப்படி தான் அவங்க பதில் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அரசாங்க அதிகாரிகள், அவங்களுக்கு அந்த ஒரு இருக்குல்ல. ஸோ அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நீங்க தானே, அப்போ அப்படி தான் பேசுவாங்க. கேட்டு பாருங்க, அடுத்து ஒரு பத்திரிக்கை நிபுணர் இப்படி கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது படத்தில் மட்டும்தான், நியர் ரியல் லைஃப்பில் பேச மாட்டாங்க. பேசுனா தூக்கிட்டு போயிடுவாங்க எங்கே? ஆஃபீஸ் ரூமுக்கு. என்ன சார் பதிலுக்கு? மக்களோட வரி பணத்தில் தானே நீங்கள் சம்பளமே வாங்குறீங்க. நாங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. இல்லை டீ காப்பிலாம் ஒன்றும் இல்லை, போங்கோ போங்கோ, ஃபுல் மீல்ஸே கொடுக்குறாங்க. எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல எப்பயும் போல. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. டக்குன்னு எவ்வளோ ஒருத்தர் ஹேக் பண்ணி எல்லாம் போய் போயின்னு சொல்லி மெசேஜ் போட்டு விட்டேன். எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னீங்க, ஆனா எங்க எல்லாருக்குமே போயின்னு மெசேஜ் வந்திருக்கு. இது ஏற்கனவே ஏதோ ஒரு படத்தில் வந்த மாதிரி இருக்கா? இரும்பு திரையின் ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன கிளிப்ஸ் வரும், எல்லாமே காப்பி பண்ணி ரிப்பீட் தானே. சரி ஓகே, அடுத்து கவனிங்க. படத்தோட டைட்டில் அதுதான் அவங்க மெசேஜாக போட்டிருக்காங்க, நித்தம் ஒரு யுத்தம். ஓகே, அடுத்து கவனிங்க. இதுதான் படத்தோட மெயின் கோரு. என்ன மேட்டர்னா, மூளையை ஊடுருவி மக்களை சாவடிக்கிறது. மூளையை எப்படி ப்ரோ ஊடிடுவாங்க? அதுக்கு இந்த ஒரு டோஸு ரெண்டு டோஸுன்னு ஓடி ஓடி போய் குத்துனீங்களே, அது குத்துனீங்கல்ல, அது என்னன்னு நீங்களே தேடுங்க. அது நான் சொல்ல விரும்பல, சொன்னால் என் சேனல் டபக் குடுத்திக்கிறவங்க. ஸோ சொல்ல மாட்டேன். ஸோ அது மூளையை தான் அட்டாக் பண்ணோம். ஒரு சில இடத்துல கீழே இறங்கி வந்து ஹார்ட் அட்டாக் பண்ணும், ரெண்டு ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணும். ஓகேவா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு இந்த ஆக்சிடென்ட் ரேட்டிங் இருக்குல்ல, அதை இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். திடீர்னு அதிகமாக நடக்கும், உங்களுடைய பார்க்குற பக்கம்லாம் நடக்கும். கார் திடீர்னு போயிட்டுருக்கும், திடீர்னு கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், 4 இந்த ராணி புகுந்து பண்ணுறான்னு சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு புரியலனா நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக இறங்கி தூர் வாருங்க, நிறைய விஷயம் புரிஞ்சுப்பீங்க. அங்கே இருக்கவனுக்கு தலைவலி அதிகமாக ஆகி அங்கே இருக்கவனை கொண்டுருவாங்க, இல்லை இவங்களே போய் செத்துருவாங்க. துப்பாக்கி எடுத்து அவங்களே சுற்றி சாவாங்க, அதாவது போலீஸ்காரங்க. யோசிச்சு பாருங்க, நல்லா படித்தவங்க நல்லா இருக்கவங்க திடீர்னு எப்படி நடக்குது, இது எப்படி அவங்களால பண்ண முடியுது? ஸோ சேட்டலைட்டை வச்சு பல வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வெப்சீரிஸோட கோரையாக தான் அங்கே இருக்க பல பேர் செத்துருவாங்க, அதாவது இருக்க எல்லாருமே செத்துருவாங்க. ஒருத்தர் மட்டும் தப்பிப்பார், அது யார்? அது நம்மளுடைய அது அரசாங்க அதிகாரி. அவர் யார்? முக்கியமான மந்திரின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க. அவர் மட்டும் எப்படி தப்பிக்கிறாரு? ஏன்னா அவர் தானே முக்கியமான ஆளு, இது எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவே அவர் தானே. அவங்களாம் இல்லைன்னா இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் தூக்கிடுவாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க, கீழே இருக்க கோமாளியில் எல்லாரும் போயிடுவீங்க, நான் யாரை வச்சு வேலை பார்க்குறனோ, எனக்கேவே லாயலாக இருக்கானோ, நான் சொல்கிறதுக்கும் ஆமாம் ஜாமி தலைவாட்டிக்கு போகிறானோ, அவன் நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அவங்களோட செட்டார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுவாங்க. பிரெயினை தான் அவங்க அட்டாக் பண்ணுவான், கையில் ஏதோ மிஷின் மாதிரி மாட்டிட்டு அதை செஞ்சானா அதை நோண்டானா சாகுறாங்க மக்கள். ஃப்ரீக்வன்சி இது முடிவில்லை. அதோட இன்னொரு ட்ரெய்லரும் போட்டிருந்தாங்க, அந்த ட்ரெய்லரும் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் என்ன விஷயம்னா, டெத் ரேட்டு கம்மியாக இருக்குமா? ஸோ அவனுக்கு கடுப்பாயிருச்சான், என்னடா இவ்வளோ கம்மியாக செத்துருக்காங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சாகடிச்சு விட்டுருக்கோம், இவங்க இவ்வளோ கம்மியாக சாகுறாங்க, எப்பெல்லாம் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பண்ணுறாங்க பாருங்க. நியூஸ் வாசிச்ச நியூஸ் ரீடர் திட்டாப்ல நியூஸ் சரியா வாசிக்கல, செத்து போகும் சொல்லி முடிச்சு விட்டாப்ல. அடுத்த முக்கியமான மேட்டர், 70,000 பேர் கிட்ட இருந்து போயிருக்காங்க. இதுவரை 75,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இருந்த 75,000 பேருக்கும் ஆழ்ந்த இரங்கல். இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்புறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ உங்க படமாக எடுத்துட்டாங்களா, இது வெறும் படம் பண்ணிட்டு போயிருவீங்க. இவ்வளவுதான் விஷயம், உங்க மூளைய இப்படி தான் சிந்திக்கணும்னு அவன் தான் டிசைன் பண்றான். So far, 75,000 people have died. இது வரைக்கும் 75,000 பேர் மேல இறந்துட்டாங்க.
தலையில வெக்ஸ் ஆயிருவான். வெக்ஸ் ஆன ப்ரோ பாருங்க, ரோட்ல போறவனா சுட்டுக்கிட்டு இருப்பான். என்ன ப்ரோ கண்ணு அடிச்சு சுடுவாங்க, ஃப்ரீக்குவன்சி மூலமா சுடுவானுங்க. அவன் எங்கேயோ இருப்பான், சேட்டலைட்ல இருந்து அந்த ஃப்ரீக்குவன்சி உன்ன தூக்கும். இதான் விஷயம். இதுதான் முக்கியமான மேட்ரு. 100,000 பேர் செத்துட்டாங்களாம், அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறான். அப்பா 100,000 பேர் கொண்டோம்டா, சைக்கோ பயலுங்க. சொல்றாப்ல ஆக்கப்பட்டிருக்காங்க. பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ஒரு 2-3 நியூஸ் தான், எல்லா நியூஸ்லாம் போட்டுட்ருக்க முடியாது, நீங்கள் தேடுங்க. லாஸ்ட் ஒரு நியூஸ் போடுறேன், இந்த நியூஸை பாருங்களேன். முடி வெட்டுறது பஞ்சாயத்தை வச்சுட்டு ஒருத்தன் சூசைட் பண்ணியிருக்கான். அப்போ எவ்வளோ வீக்காக இருக்கான் பாரு அடுத்த ஜென்ரேஷன். இது எப்படி நடந்துச்சு தேடுங்க, அங்கே தான் ரகசியம் இருக்குது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இனி ஒருத்தரும் வரப்போகிறதில்ல உங்களை காப்பாற்ற. கதை என்ன முடியலடா.